ஜெயந்திகளின் விசேஷம். சௌரமான பஞ்சாங்கத்தை பின்பற்றும் தமிழ் தேசத்தவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், நம்முடைய ஆவணி மாதம் ஒன்றிலேயே பெரும்பாலும் இந்த இருவரின் அவதார தினங்களான கோகுலாஷ்டமியும் பிள்ளையார் சதுர்த்தியும் வந்துவிடுகின்றன. மற்றவர்களுக்கு கோகுலாஷ்டமி சிராவண மாசத்தில், விநாயகர் சதுர்த்தி பாத்ரபத மாசத்தில் என்று இருக்கிறது. ஆவணி மாசத்தில்தான் வெள்ளரிக்காய் யதேஷ்டமாக காய்ப்பது. வெள்ளரிக்காயின் விசேஷம் என்ன என்றால், இது ஒன்றுதான் பழுக்காமல் காயாயிருக்கும் போதே அப்படியே சமைக்காமல் ருச்சித்து சாப்பிடக்கூடிய சாத்விகமான சுவதேச காய்கறி. பிஞ்சு பிராய லீலைகளாலேயே மனசை கொள்ளை கொள்ளும் கிருஷ்ணர் பிள்ளையார் ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக பிஞ்சாக சாப்பிடக்கூடிய வெள்ளரி இவர்களுடைய ஜெயந்தியில் நிறைய காய்க்கிறது. நாமோ மனசில் பழுத்து பக்குவமாகாத காயாக இருப்பவர்கள். வெள்ளரிக்காய்களை இவர்களுடைய ஜனனோத்சவ பூஜையில் அர்ப்பணம் பண்ணி பிரசாதமாக சாப்பிட வேண்டும். நீங்கள் காயாக இருந்தாலும் உங்களையும் இந்த வெள்ளரி பிஞ்சு மாதிரி ருச்சியாக குளிர்ச்சியாக செய்கிறோம் என்று அந்த ரெண்டு பேரும் அனுகிரகம் செய்வார்கள்.